செல்வந்தன் ஒருவன் ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது கால் தவறி தண்ணீருக்குள் விழுந்து விட்டான். தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தபடியால் அவனையும் இழுத்துச் சென்றது. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டான். ஒரு மனிதன் வேகமாக ஓடி வந்து தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் தண்ணீருக்குள் குதித்து அவனை காப்பாற்றினான். சற்று நேரத்திற்குள் திரளான ஜனங்கள் கூடிவிட்டார்கள். இவர் பெரிய செல்வந்தனாயிற்றே, தன்னை காப்பாற்றியவனுக்கு பெரிய வெகுமதி கொடுப்பார் என எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். செல்வந்தனோ தன் பணத்தையிலிருந்து வெறும் 10 ரூபாய் மட்டுமே எடுத்து பரிசாக வழங்கினான். தன் உயிருக்கு அவன் கொடுத்த மதிப்பை கண்டு அனைவரும் வருத்தமடைந்தனர். செல்வந்தனோ தான் உயிர் தப்பியதை குறித்து கொஞ்சமும் கவலையின்றி வீடு திரும்பினான். பரிசுத்த வேதாகமும் இவ்விதமாய் கூறுகிறது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆம், நமக்காக ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம் வாழ்வையே முழுவதுமாக கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.